சாதனையை சச்சின் டெண்டுல்கர் படைத்தார். சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பில் கிளின்டன் சுற்றி பார்த்தார். சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டது சரியா தவறா? வெல்கம் டு இம்பாக்டியாஸ் அகாடமி. இன்னைக்கு ஏப்ரல் 9 அண்ட் ஏப்ரல் 10 க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், பிஎம் முத்ரா திட்டம் இளம் தொழில் முனைவோர் தொழில் தொடங்க உதவியது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த முத்ரா திட்டம்னா என்னன்றது நமக்கு இதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் க்வெஷ்சன்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ முத்ரா திட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்ரா அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. ஸோ இது வந்து சிறு குறு தொழில் முனைவோருக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 2015 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப் டு 10 lakh வரைக்கும் வந்து லோன் கொடுக்குறாங்க இதில். ஸோ இதை வந்து மூணு செக்ஷன்ஸாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அதாவது ஷிஷுன்றது என்னென்னா, அவங்க கொடுக்குற லோன் வந்து அப் டு 50,000 இருக்கிற கேட்டகரியை வந்து ஷிஷுன்னு வைக்கிறாங்க. அடுத்தது கிஷோர். ஸோ இது எந்த மாதிரி பிஸ்னஸ்னால், அப் டு 50,000 5 lakhs வரைக்கும் இருக்கிற லோன்ஸை வந்து கிஷோர்ன்ற கேட்டகரியில் வைக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் தருண், 5 lakhs 10 lakhs வரைக்கும் கொடுக்கறத வந்து தருண்னு வைக்கிறாங்க. இந்த மாதிரி மூணு ஸ்லாப்ஸாக அவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இன்றைக்கி நியூஸில் அவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, இளம் தொழில் முனைவோர் ரொம்ப யங் ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த லாஸ்ட் 8 இயர்ஸில் 23 lakh crores வந்து லோனாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் 68% வந்து விமன் தான் இருக்காங்க, அக்கௌண்ட் ஹோல்டராட்டு 68% விமன் தான் இது வரைக்கும் இருக்காங்க. அண்ட் 51% வந்து எஸ்சி எஸ்டி பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் லோன் கொடுத்து இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம், நமக்கு நாமே திட்டம். ஸோ இது வந்து இந்த திட்டம் பற்றி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுக்கு ஒரு சான்று தேவையில்லை, அந்த சான்று வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டே வாங்கிடலான்ற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவை என்னென்னா, அந்த நமக்கு நாமே திட்டம்ன்றனா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு நாமே திட்டம்னா என்னென்னு பாருங்கள், மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் தமிழகத்தில் நமக்கு நாமே திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ நமக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பங்கு தொகையை வந்து பப்ளிக் வந்து போடுவாங்க, அண்ட் மிச்சத்தை வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நமக்கு நாமே திட்டம். நம்மளும் அதில் ஒரு பார்ட்னர்ஷிப்மாக நம்ம வந்து எடுத்து பண்ணுறது தான் இந்த நமக்கு நாமே திட்டத்தோடைய கோர். ஸோ இது வந்து பார்ட்டிசிபேட்டரி டிமாண்ட் ட்ரிவன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடுல எப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, டியூரிங் 1997 to 1998 இந்த டைமில் நமக்கு வந்து இந்த திட்டம் வந்து லான்ச் ஆகிருக்கும். ஸோ இது நீங்கள் யூனிட் 9 படிக்கும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த நமக்கு நாமே திட்டம் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப முக்கியம், மெயின்ஸ்லையும் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலிகள் எண்ணிக்கை 3167 உயர்வு. ஸோ இது எந்த ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காங்கன்றது நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் ப்ராஜெக்ட் டைகருன்றது எப்போலேருந்து நம்ம வந்து லான்ச் பண்ணோம், அண்ட் அதோடைய ஈவெண்ட் ரிலேட்டடாக தான் இந்த நியூஸ் வந்திருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட் டைகர் வந்து இந்தியாவில் April 1, 1973 அன்னைக்கு நம்ம வந்து லான்ச் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போது 2023ன்றதுனால அதோடைய 50 இயர்ஸ், இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 50 இயர்ஸ் ஆயிருக்குன்றதை வந்து செலிப்ரேட் பண்ணும் விதமாக ஒரு 3-day ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க கர்நாடகாவில். ஸோ அந்த ஈவெண்ட்டில் வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய பிஎம் வந்து இதை சொல்லியிருப்பாங்க, நம்ம இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ 3,167 டைகர்ஸ் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த ப்ராஜெக்ட் முக்கியமாக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டு கன்சர்வ் டைகர்ஸ். இதோடைய அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. இது வந்து 2005 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூடெல்லியில் இருக்குது. அண்ட் இது ஒரு ஸ்டாட்யூட்ரி பாடி, அதாவது ஒரு சட்டம் மூலமாக இந்த அத்தாரிட்டியை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த சட்டம் மூலமாக இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. ஸோ இந்த ஆக்ட் மூலமாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்த ஆக்ட்ஸ் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ப்ராஜெக்ட் டைகர் மாதிரி இந்தியாவில் வந்துட்டு ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட் இருக்குது. ஸோ எலிஃபெண்ட் எப்போது இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்கன்னா, 1992 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ப்ராஜெக்ட் க்ரொக்கடைல்னு ஒன்று இருக்குது, அது 1976 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக 2021 ப்ராஜெக்ட் டால்ஃபின் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அது வந்து உங்களுக்கு 2020 அப்போது இண்டிபெண்டன்ஸ் டே August 15 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் டால்ஃபின் ஒன்று லான்ச் பண்ண போகிறோன்னு அதை 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட் டைகர் வந்து 1973. ஓகே, இன்றைக்கான நியூஸ் இவ்வளோதான். தேங்க்யூ.